இணைச்சட்டம் 23வது அதிகாரம் 5வது வசனம். ஆயினும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பிலயாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றினார். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் காணப்படுகிற வல்லமைகளும் உண்டு, காணப்படாத வல்லமைகளும் உண்டு. இடி முழக்கத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, மின்னலுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, கடலின் அலைகளுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இவையெல்லாம் காணக்கூடிய வல்லமைகள். ஆனால் தேவப்பிள்ளையே, காணக்கூடாத வல்லமைகளும் இருக்கின்றன. அவற்றில் கொடிய வல்லமை சாபத்தின் வல்லமை. மனிதனுடைய கண்களுக்கு அது தெரிவதில்லை. எவ்வளவு சாபங்கள் இருக்கின்றன என்று அளக்க முடிவதில்லை. நோய்களின் கொடுமைகளை எல்லாம் பல்வேறு அளவுகோலினால் அளக்க முடியும். ஆனால் சாபத்தின் அளவை அளக்க முடியுமா? இந்த சாபங்கள் எப்படி வந்தன என்பதையும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. திடீரென்று வீட்டில் யாருக்காவது விபத்துகளும், யாராவது ஒருவர் வியாதியினாலும் விழும்பொழுது, அதே நேரத்தில் அகால மரணங்கள் ஏற்படும்போது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் போது, குடும்பத்தில் அலகையின் போராட்டம் அதிகமாக இருக்கும்போது, அந்த வீட்டில் சாபங்கள் வந்திருக்கிறதை காண முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சாபங்களும் உண்டு. அவை எது தெரியுமா? ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை மீறுகிறதினால் வருகிறவை. மனுஷரால் வருகிற சாபங்களும் உண்டு, தங்கள் மேல் தாங்களே சுமத்தி கொள்ளுகிற சாபங்களும் உண்டு. சற்று இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ணுகிறவர். தேவப்பிள்ளையே, உங்களுடைய குடும்பத்திலும் கூட எந்த விதமான சாபங்கள் மோதிக்கொண்டிருந்தாலும், இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்து, அப்பா, இந்த சாபத்தை எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று நாம் கெஞ்சும்பொழுது, தேவப்பிள்ளையே, அவர் நிச்சயமாகவே அந்த சாபங்களை மாற்றி ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஏனென்றால் ஆண்டவருக்கு சாபத்தை மாற்றுகிற வல்லமை இருக்கிறது. மனுஷர்கள் காரணமில்லாமல் உங்களை சபிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த சாபங்களை உங்களை தாக்காதபடி அவர் கேடகமாய் வந்து நிற்பார். வேதம் சொல்லுகிறது, காரணமில்லாமல் இடுகிற சாபம் தங்காது என்று. தேவப்பிள்ளையே, இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிலயாம் புறப்பட்டு வந்தான். பிலயாம் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்கக்கூடாது என்று ஆண்டவர் எவ்வளவு முயற்சி எடுத்தார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பேசாத கழுதை பேசி தீர்க்கதரிசியினுடைய மனக்கண்களை திறந்தது. ஆண்டவர் சபிக்க வந்த பிலயாமை மாற்றி இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும்படி செய்தார். ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றே இப்பொழுதே இந்த நொடிப்பொழுதே நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவர் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படி ஜெபியுங்கள். இந்த சிந்தனையோடு கூட ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே,
இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள், எங்களுக்குள் இருக்கிற வேதனைகள், ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்திலேயும் இருக்கிற சாபங்களை என் ஆண்டவர் உடைத்தெறிவீராக. சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் நீர் ஒருவரே. இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள் இறங்கட்டும் சுவாமி. வெளிச்சத்தை நீர் அனுப்புவீராக. இருள் நீங்கட்டும், பயம் நீங்கட்டும், மரண கட்டுகள் உடையட்டும், சாபத்தின் கூறுகள் தேவன் அறுத்து போடுவீராக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.